ஹலோ ஆல், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து கேரளா போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். அதோடய வ்ளாக் தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். கேரளாவில் வந்து மூணார் மறையூர்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸஸ்லாம் இருக்குது. அந்த ஊரில் தான் நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எந்தெந்த பிளேஸ்க்கு போனோம், எது இதெல்லாம் எப்படி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட சேனலில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பைபிள் வர்ஸ் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கான பைபிள் வர்ஸ் என்னன்னா, நான் உன்னை மறப்பதில்லை, ஏசாயா 49:15. ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ, இஷாயா 49:15. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து சென்ட்ரல்லேருந்து கேரளா போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு எங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் போயிட்டு மார்னிங் டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு மதியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மதியானம் லன்ச் அவங்களோட கேரளா சதியாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாரத புழான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் தான் போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். எப்போவுமே அவங்க வீட்டுக்கெலாம் போனால் அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போகிறது வழக்கம் தான். அதனால் அந்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அது வந்து கொஞ்சம் நல்லா வயல்வெளியெலாம் தாண்டி போகிற மாதிரி நல்லா ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸாக இருக்கும். சாயந்தரம் ஒரு 4:00 அந்த டைமில் வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வந்து அதில் தான் குளிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக என்ஜாய்மெண்ட் ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சு, அங்கேயும் வெயிலுன்றதுனால ரொம்ப சூடாக இருந்துச்சு. மற்றபடிக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஒரே சத்தம் போட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த பிளேஸில் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பரோட்டா, அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து கேரளா பிரியாணி, அப்புறம் கோபி மஞ்சூரியன், இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் அவங்க வீட்லேயே வந்து தங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Day-2 வந்து நாங்கள் மூணார்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் மேலே மறையூர் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து எங்களோட ரிலேட்டிவ் வீடு ஷொர்ணூர்லேருந்து அங்கே போகிறதுக்கே ஒரு 1/2 day கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே மலையெல்லாம் ஏறி ஏறி மூணாரே வந்து மேலே, அதுக்கும் மேலே மறையூர்ன்ற ஒரு பிளேஸில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அதனால் அங்கே போயிட்டோம். போயிட்டு வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு எங்களோட அந்த ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரூமில் வந்து வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல ஒரு மலை, அதுக்கப்புறமா வந்து சுற்றி வந்து பச்சை பசேல்னு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த இடமே பார்க்குறதுக்கு. நான் டெரஸில் போயிட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருந்தேன். டெரஸில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து ஃபுல்லாக வாழைத்தோப்பு, அதுக்கப்புறம் அந்த பலாப்பழம் அதெல்லாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் அப்படியே வெடிக்க பார்த்துன்னு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. நீங்கள் வந்து மூணார் போனீங்கன்னா மூணாரை விட அந்த மறையூன்ற பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்த போய் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் மறையூர் ஜாக்ரி ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு சொன்னாங்க, அது பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஈவினிங் நாங்கள் லேட்டாக போனதுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற டைமு, அதனால் அங்கே கொஞ்சம் பார்த்துட்டு சன்செட்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். Day-1, Day-2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Day-3 and Day-4 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.